Welcome to my YouTube channel Nandri Art and Craft. Nam indha video la terracotta jewellery oda tutorial number 3 adhaavadhu upin and ipin eppadi pandradhu nu paak porom. Idhukku vandhu or flat surface la newspaper bond la pottukonga. Mele vandhu polythene cover illana idho or plastic sheet indha mari virichikalam. So nama clay seiyradhukku vandhu konjam easy ah irukum. Paper la ottaame varum. Ipo nama air dry clay vandhu open pannalam. Na use pannirukkadhu dozen brand oda air dry clay. இது பார்த்தீங்கன்னா நிக்ரோம் வயர். இது வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி செய்யறதுக்காகவே இந்த வயர் இருக்கு. ஸோ ஃபயர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணுறப்ப எதுவும் ஆகாது. இந்த ஒயர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த ஒயரும் யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து கட்டர் வச்சு தான் கட் பண்ண முடியும். இப்போ சிசரில் கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சிசரில் கட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கட் ஆகாது. ஸோ சிசரில் கட் பண்ணாமல் ஒரு 40 to 50 rupees வரும்னு நினைக்கிறேன் இந்த கட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கட்டரில் கட் பண்ணுறேன், ஈஸியாக வந்து கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் நீளமாக வந்து நம்ம பின்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுற பின்னுக்கு பேர் வந்து ஐபின் தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். நம்ம ஒரு பெண்டன் செய்யறதுக்கு நல்ல கிராண்ட் லுக்காக தெரியணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 ஐபின்னாவது யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த ஜுவல்லரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட் இந்த ஐபின் அண்ட் யூபின் வந்து பண்ணி வச்சிடலாம். இந்த ஐபின் அண்ட் யூபின் எந்த இடத்துல போடுவாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து பின்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக கிளே எடுத்துக்கலாம். இந்த கிளே பேக்கெட்டை வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன், உள்ளே கிளே கலர் எப்படி இருக்கும்னு. இது ஆட்ரை கிளே, அதனால ஒரு மாதிரி பிங்க் கலர் கலந்த மாதிரி தான் இந்த கிளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவரோட சேர்த்து சுற்றியிருக்காங்க. ஸோ இது வந்து காற்றுல பட்டால் ட்ரை ஆயிரும், அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. வேணுங்கிற அளவுக்கு கிளே நம்ம எடுத்துட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நார்மல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் எப்படி இது ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரை ஆகாமல் இருக்கிற சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது பார்க்குறேன். இந்த மாதிரி டைட்டாக சீல் பண்ணி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக வந்து கிளே எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கிளே வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியாக எடுத்து வெளியே வச்சிடாதீங்க. ஸோ இப்போ கையில் பிசைஞ்சிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகும், அதனால ஆயில் போட்டு அப்புறம் நம்ம வந்து கிளே வந்து மோல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ரவுண்ட் பீட்ஸ் மாதிரி செய்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நெக்லஸில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து யூபின் அண்ட் ஐபின் இருக்கிறது தான். நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த பிக்சர் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நிக்ரோம் ஒயரை நம்ம அதில் வந்து குத்திடலாம். இப்போ வந்து ஒரு குட்டி சைஸ் லாலிபாப் மாதிரி தான் அது இருக்கும். இதுதான் வந்து ஐபின். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பண்ணுறேன். சைஸ் வந்து ரொம்ப குட்டி சைஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசு வச்சிங்கன்னா வெயிட் தாங்காது. ஸோ மீடியம் சைஸில் இந்த பீட்ஸ் வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி ரிமைனிங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஐபின் பண்ணிடலாம். யூபின் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், அதையும் வந்து இப்போ நான் காட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் ஐபின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ யூபின் பண்ணுறதுக்காக பிளையர் எடுத்திருக்கேன். பிளையரில் ஒரு யூ ஷேப் மாதிரி பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் வந்து பண்ணணும். இது ஒரு குட்டி யூபின், எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட்டரை வச்சு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து யூபின்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி நார்மலாக வந்து இந்த ஐபின் ஷேப்க்கே வந்து குட்டியாக ஒரு ரவுண்ட் பால்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த ஐபின் அண்ட் யூபின் வந்து ஜுவல்லரி மேக்கிங், அதாவது டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங்கோட பேசிக். ஸோ கண்டிப்பாக அந்த ஐபின் எது யூபின் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு யூபினை வந்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணதுனா மெதுவாக பிடிச்சிட்டு அதில் அமுத்துனீங்கன்னா போதும். இந்த கிளே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து அமுத்திடுங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா இது கண்டிப்பாக போகாது. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் அடுத்தடுத்து டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.